எல்லோருக்கும் வணக்கம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைக்கி கற்றவை சேனலில் பார்க்க போகிற வரலாற்று தகவல் என்னென்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற களக்காட்டூர் பற்றி. காஞ்சிபுரத்திலிருந்து உத்திரமேரூர் போகிற வழியில் 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த களக்காட்டூர் அமைஞ்சிருக்கு. இந்த ஊரில் ஒரு சிவன் கோயில் இருக்குது, அக்னீஸ்வரர் சிவன் கோயில். இந்த கோயிலில் தான் அந்த வரலாற்று தகவல் இருக்குது, வாங்க பார்க்கலாம். கிபி 10ஆம் நூற்றாண்டில் முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த கோயிலில் கோபுரமோ விமானமோ எதுவும் கிடையாது. சமீப காலத்தில் தான் இந்த கோயிலை புனரமைச்சாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தட்சிணாமூர்த்தியாக இருக்கட்டும், இதெல்லாமே கிபி 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிற்பங்கள் தான். இந்த கோயிலுக்கு மேற்கு சைடில் உமையூர் பாகன், அதாவது அர்த்தநரீஸ்வரர் இருக்கார். எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள். இந்த கோவிலில் சில கல்வெட்டுகள் இருக்குது. அதில் இருக்கிற ஒரு முக்கியமான கல்வெட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மன்னரோ இல்லை மக்களை ஆளக்கூடிய வேறு யாரோ மக்கள் மனசில் இடம் பிடிக்கணுன்னாக்கா மக்கள் நலனை கருத்தில் கொண்டு ஆட்சி செய்யணும். அப்படி ஆட்சி செய்கிறவங்கள தான் மக்கள் மனசில் இன்றைக்குமே இடம் பிடிச்சிருப்பாங்க. அப்படி மக்கள் நலனுக்காக ஒரு மன்னர் இருந்தாருங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தோடு நம்ம ஒரு தகவல் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து முதலாம் ராஜேந்திர சோழரோட 3வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு இது. இது இதில் இருக்க வார்த்தை பாருங்கள், ஜயங்கொண்ட சோழ மண்டலத்து காளியூர் கோட்டத்து ஏரி கீழ் நாட்டு களக்காட்டூர் ஊருணி ஆழ்வார்க்கு களக்காட்டூர் ஊருணி ஆழ்வார்க்கு அப்போவே, அதாவது கிபி 10ஆம் 11ஆம் நூற்றாண்டுலே இந்த ஊர் களக்காட்டூர் அப்படிங்கிற பேரில் தான் இருந்திருக்கு. இன்றைக்கி அக்னீஸ்வரன் இருக்கிற இந்த பேர் அப்போ வந்து ஊருணி ஆழ்வார் அப்படின்னு இருந்திருக்கு. முதலாம் ராஜேந்திரன் வீரிய காலத்தில் இந்த கோயிலுக்கு தானம் கொடுக்கப்பட்ட தகவல் தான் இப்போ நம்ம படித்து காட்டின கல்வெட்டு. நீங்கள் பார்க்குற கல்வெட்டு தான் அந்த முக்கியமான கல்வெட்டு, முதலாம் ராஜராஜ சோழனோட கல்வெட்டு. ஸ்வஸ்தி ஸ்ரீ தண்டேவி சாலை களமறுத்து தணிகை பாடி தன் தலைக்காடு கொண்டார் நுழம்பபாடியோடுமே தன் கங்கன் வளநாடும் வேங்கை நாடும் அது கொண்டார் வேங்கை நாடும் அதுவும் கொண்டார் நித்த வினோத நேரியனின் அருள்மொழி தேவனேன் என்றேத்த மலர்த்தார் ஸ்ரீ மும்முடி சோழர்க்கு. இந்த மும்முடி சோழர் வந்து ராஜராஜரோட பட்டம். மும்முடி சோழர்க்கு கோ ராஜ ராஜ
ராஜகேசரி. ஓ ராஜராஜ ராஜகேசரி. பன்மர்க்கு யாண்டு 14வது 14வது ஆட்சியாண்டில் காளியூர் கோட்டத்தை ஏரிக்கீழ் காளியூர் கோட்டத்து ஏரிக்கீழ் நாட்டு திருவேகம்பபுரத்து சாலா போக களக்காட்டூர் ஊருணியாழ்வார்க்கு இவ்வூர் வெண்ணெய் வெண்ணெய் புத்தூருடையான் காடன் மைந்தன் இத்தேவர்க்கு இதின் மூன்றாவது ராசாவுக்கெல்லாம் நன்றாக பூமிக்கெல்லாம் நன்றாக பூமிக்கெல்லாம் நன்றாக ஒரு விளக்கு வை என்று ஒரு விளக்கு வைய என்று உடையார் அருள் செய்ய எம்பெருமான் அருள் செய்ததாகில் இரண்டு விளக்கு வைக்கிறேன் என்று வைச்ச நுந்தா விளக்கு இரண்டு ஒரு நுந்தா விளக்குக்கு பூமியும் ஒரு நுந்தா விளக்குக்கு ஆடும். நாம் இதுவரைக்கும் பார்த்தது மும்முடி சோழன் பட்டம் கொண்ட ராஜராஜ சோழனுடைய 14வது ஆட்சியாண்டு கல்வெட்டு, அதாவது கிபி 999 காளியூர் கோட்டத்து ஏரிக்கீழ் நாட்டு திருவேகம்பபுரத்தைச் சேர்ந்த களக்காட்டூர் ஊருணி ஆழ்வார்க்கு இவ்வூர் வெண்ணெய் புத்தூருடையான் காடன் மைந்தன் என்பவர் ராசாவுக்கெல்லாம் நன்றாக பூமிக்கெல்லாம் நன்றாக. ராசாக்கள்னா மன்னர்கள், குறுநில மன்னர்கள் எல்லாமே. பூமிக்கெல்லாம் அதாவது மக்களுக்கெல்லாம் நன்றாக. ஒரு விளக்கு வைய என்று உடையார் அருள் செய்ய மக்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும்படி ஒரு விளக்கு வைக்க சொல்லி மன்னர் அருள் செய்ய எம்பெருமான் அருள் செய்ததாகில் மக்களோட நலனுக்காகவும் தன்னை சார்ந்த குறுநில மன்னர்கள் எல்லாருமே நல்லா இருக்கும்படி ஒரு விளக்கு எரிக்க சொல்லி சொல்கிறாரு. உடையார் அருள் செய்ய எம்பெருமான் அருள் செய்ததாகில் இரண்டு விளக்கு
வைக்கிறேன் என்று வைச்ச நொந்தா விளக்கு இரண்டு, ஒரு நொந்தா விளக்குக்கு பூமியும் ஒரு நொந்தா விளக்குக்கு ஆடும். அதாவது ரெண்டு விளக்கு வைக்கிறாரு. மன்னர் ஒரு விளக்கு தான் வைக்க சொல்வார், ஆனால் இவர் ரெண்டு விளக்கு வைக்கிறாரு. அதில் ஒரு விளக்கு வைக்கிறதுக்கு பூமி அதாவது நிலத்தை தானமாகவும், இன்னொரு நொந்தா விளக்குக்கு ஆடு ஆடு வந்து தானமாகவும் கொடுக்குறாரு. இந்த தகவல் தான் இந்த கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டை ஏன் நான் வரலாற்று சிறப்புமிக்க கல்வெட்டாக சொல்கிறேன்னா, மக்களுடைய நலனுக்காக பல மன்னர்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, அதை மறுக்க முடியாது, அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் மக்களுடைய நலனுக்காக விளக்கு எரிக்க சொல்கிற தகவல்கள் வந்து ஒன்று ரெண்டு தான் இருக்குது, அதில் இந்த கல்வெட்டும் ஒன்று. அதனால தான் இதை வந்து சிறப்பு வாய்ந்த கல்வெட்டாக நான் சொல்கிறேன். மக்களுடைய நலனுக்காக செயல்படும் எந்த ஒரு மன்னருமே வந்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருப்பாங்க. அந்த வகையில் ஜனநாதனும் இடம் பிடிச்சிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி வேற ஒரு தகவலோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.